origami paper வச்சு எப்படி flowers செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கான materials என்ன பார்க்கலாம். Gum, மருந்து மருந்து குடி மருந்தோட cap, stable, scissors. உங்க வீட்டில் பழைய சிடி இருந்தா அதை எடுத்துக்கோங்க. ஸ்டோன்ஸ் அண்ட் பீட் அண்ட் ஆரிகேமி பேப்பர். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரிகேமி ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அதாவது வந்து மருந்து பாட்டிலோட கேப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பென்சில். ஃபர்ஸ்ட் ஆரிகேமி ஷீட் மேல வந்து கேப் வச்சுட்டு ரவுண்ட் போடுங்க. ஸோ ரவுண்ட் போட்டதுக்கு அப்புறமா சிசர்ஸ் எடுத்து கட் பண்ணுங்க. ரவுண்ட கரெக்டாக கட் பண்ணும், தப்பாக கட் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டு சிசர்ஸ் வச்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணி முடிச்சோடனே கம் எடுத்து கட் பண்ணதுல ஏதாவது ஒரு சைடில் கம் போடுங்க. கம் போட்டாச்சு. இப்போ கம் போட்டதுக்கு இன்னொரு சைடு எடுத்து மேலே இப்படி தூக்கி இப்படி ஒட்டுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் பிடிச்சிருங்க. ஸோ பார்த்தீங்களா வந்துடுச்சு. நீங்கள் உள்ள வந்து வேணும்னா இப்போ டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் ஒட்டிக்கோங்க. ஒட்டி பிடிச்ச ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸை ஒட்டுங்க. ஸோ உங்களுக்காக உங்களுக்காக இன்னொரு ஃப்ளவர் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சைடு எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. கம் ஒரு சைட் போட்டுக்கோங்க. போட்டு மேலே எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அருள டெக்கரேஷனுக்கு ஸ்டோன்ஸ் இல்ல பீட்ஸ் ஒட்டுங்க. இப்ப பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கம் எடுத்து ஒட்டுங்க. ஒட்டி இது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ளவர் எடுத்து கம் போட்டு ஒட்டுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் ஒட்டுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் வந்துடும். வாங்க நெக்ஸ்ட் இந்த ரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆரிகேமி ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிடி எடுத்துக்கோங்க.
இப்போ ரவுண்ட் வந்து டிரா பண்ணு. ரவுண்ட் டிரா பண்ணியாச்சு. இப்போ வந்து சிசர்ஸ் வச்சு ரவுண்டை கரெக்டாக வெட்டணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிரா பண்ணு. சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுங்க. இப்ப கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சுருட்டிட்டே வாங்க. இப்ப சுருட்டியாச்சு. இப்ப லா ஷீட்ல கம் தடவி ஒட்டுங்க. இப்ப ஒட்டுங்க. இப்ப ரோஸ் ரெடி. கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னு ஸ்ட்ரால ஒட்டிடுங்க. இப்ப ஸ்ட்ரால ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நிறைய ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ரோஸ் ரெடி. இது குவாரண்டைன் பீரியட்னால உங்ககிட்ட ஆரிகாமி ஷீட்ஸ் இல்லைனாலும் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கூட வச்சு நீங்க செய்யலாம். ஸோ அப்படி உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லைனா இந்த மாதிரி பேப்பரை வந்து ரோல் பண்ணி நீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க குழந்தைங்களுக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தாங்க. தேங்க்யூ.